கேபிள் காரோட என்ட்ரி வந்தாச்சு. க்ரௌட் இருக்க தான் செய்யுதுங்க. கேபிள் கார் வந்து என்னடா இவ்வளோ க்ரௌட் இருக்கு. டிக்கெட் பார்த்தீங்கன்னா 180 ரூபா பர் பர்சன் ரெண்டு பேர், அதாவது அப்பு அண்டு டவுனு. மால் ரோட்டில் தான் இருக்குது. பாப்பா எப்படி இருக்குன்றதுன்னா, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதை ட்ரை பண்ணலாம், நல்லதோ கெட்டதோ ட்ரை பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். கேஷ் அப்புறம் இங்கே மோஸ்ட்லி எல்லாத்துல கேஷ், இங்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பேடிஎம் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி தான், எல்லாத்துலேயும் கேஷ் தான். இது மாதிரி ஒரு ரொட்டேஷன் அங்கே போயிட்டு திரும்ப அப்படி வரும். அதுக்கு 180 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கேஷ் மட்டும்தான். கீழே போகிற பொண்ணு மேலே மட்டும் தான் போகுது. அங்கே பாருடா வேற லெவல். இதில் தான் அவங்க ஆப்ரேட் பண்ணாங்க. ஏ இல்லைடா, இந்த இந்த கேபிள் கார் வேறு இந்த கேபிள் கார் வேறு ரெண்டு வேறு. இல்லைடா சுற்றி ரெண்டா வருது. இல்லை சுற்றி வரல, மேலே இறங்கிட்டு அப்படி போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் வருது. சுற்றின வருது. ஆ இருக்கலாம், சுற்றி வர மாதிரி தெரியல, மேலே தெரியும், மேலே போனாலும் தெரியும். குயின்ஸ்ல போனாலும் இங்கே போகிறது ஒரு கெத்துல. இது வந்து எவ்வளோ பெரிய இடம் அப்படின்னு வந்து இவ்வளோ போயிருக்காங்க. சரி இப்படி வா, மண்டையில் வச்சிருப்போம். கைஸ் அண்ட் ஃபைனலி 180 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையா நம்ம செக் பண்ணிடுவோம். கண்டிப்பாக வந்து இந்த சர்க்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் ஹில்ஸ்னு சொல்லுவாங்க. மிசோரி நம்ம ஊரில் வந்து கொடைக்கானல், இந்த ஊரில் இது எப்படி தான் இருக்குது நம்ம பார்ப்போம். எல்லாம் வயசானவங்களும் உள்ள அமிச்சுட்டு நாம் கெத்தாக போக போகிறோம். என்ன நம்ம கிடையாதா வழி? சரி அண்ணா இருக்க ஃபேமிலி வந்துருச்சா? நிக்க சொல்லு நேரம். ஃபைனலி ஸ்டார்டட்.
உட்காந்துட்டா இருக்கான் பயத்துலயே. இதுக்கு மேல வந்தோடனே முசிறியோட டாப் வியூல நம்ம பார்க்கலாம். இதுக்கு மேல வந்தோடனே லைக் ஒரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். இப்போ எப்படி இறங்கி போகிறது? ஏ திரும்ப டிக்கெட் எடுக்கணுமாடா, மேலே சாப்பிடுக்கு இல்லை, சாப்பிட்டு சாப்பிட்டு இது பண்ணி சொல்லியா இருந்து போகலாம என்ன. அப்புறம் நீங்கள் அதான் அதுக்கு தான் போகுது. நான் நான் போய்யா புரிஞ்சுக்கிட்டோம், வேற ஒன்னும் கிடையாது. இதுதான் இந்தி படிக்கணும் போல, ஒன்னும் கிடையாது, டபுள் த டைம் தான். பட் வந்து நம்ம வெயிட் பண்ணி இங்க வந்து சிம்பிளா சுத்தி பார்த்துட்டு அடுத்த கேபிள் கார் வர வரைக்கும் அடுத்த கேபிள் கார் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு சுற்றி பட்டுறது அகெயின் அந்த கேபிள் கார் வந்தால் நம்ம ஏறிட்டு போகலாம், வேறு ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்குது, அதையும் நம்ம பார்ப்போம். இங்கே ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளும் ஒன்று இருக்குது. வெல்கம் டு கன் பாயிண்ட். என்ன இது க்ளோஸ்டா? ஏய் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறாங்கடா. கன் பாயிண்ட் அந்த கன் இருக்கு பத்தியா? அதான் இறங்கி இல்லடா, மேல அடிச்சு வச்சிட்டாங்க. அடிச்சு வச்சிட்டாங்க, மேல வியூ பாயிண்ட் ஒண்ணு இருக்கு, அடிச்சு வச்சிட்டாங்க. ஏய் இதோ போறா டேய் தினேஷ், சரியான வியூ காய்ஸ். பர்த் தான் காய்ஸ், பிகாஸ் இவங்க வந்து டபுள் தேவே தான். பட் இருந்தாலும் இதுக்கு மேலே வந்தோன்னே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. இதுக்குள்ளவே நம்ம சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அகைன் அந்த கேபிள் கார் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அது வந்ததுக்கப்புறம் அகைன் நம்ம போகலாம். நான் என்னமோ நான் என்ன சும்மா கேபிள் கார் ரைட் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியாக பார்த்தா இது ஒரு ஜஸ்ட் லைக் ஒன்று ஒரு வியூ பாயிண்ட், இது அவ்வளோதான். இதுக்கு மேலே இவங்க ஷாப்ஸ்லாம் போட்டு இவங்க செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நல்ல ஸ்பாட்டும் கூட இது. ஃபஸ்ட்டு வரும்போது தான் எளியா க்ரௌடு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌடே கிடையாது. வாவ் தி வியூ. ஃபைனலி கேபிள் கார் ரைடை நம்ம முடிச்சாச்சு. நல்லா தான் இருந்துச்சுங்க, ரைடு நல்லா தான் இருந்துச்சு. சொல்கிற அளவுக்கு மொக்கை அப்படின்லாம் கிடையாது, நல்லா தான் இருந்துச்சு. மஸ்ட் ட்ரை தான், சூப்பராக இருந்துச்சு. மேலே போகும்போது வியூ பாயிண்ட்லாம் ஓகே.